வாழ்க்கையில் சந்தோஷமான தருணங்களை பகிர்ந்து கொள்ள 1000 உறவுகள் வருவார்கள். ஆனால் உன் கஷ்டமான சூழ்நிலையில் கடக்க யாருமே முன்வர மாட்டார்கள். இதுதான் நிதர்சனமான உண்மை. ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், உங்கள் மகிழ்ச்சியில் கூட இருக்கும் உறவுகள் எல்லோரும் உங்களது கடினமான சூழ்நிலையில் உங்களுடன் இருப்பார்கள் என்று நம்பிவிடாதீர்கள். நீ அளவுக்கு அதிகமாக அன்பு வைக்கும் இடத்தில்தான் ஏமாற்றமும் கண்ணீரும் நிச்சயமாக இருக்கும். நீ உன்னோடு ஒட்டி உறவாடி கொண்டிருக்கும் உறவுகளை நம்புவதை விட உன் உழைப்பை நம்பு, உன்னை நம்பு, வாழ்க்கை சிறப்பாகும். நீ எந்த ஒரு தவறும் செய்யாவிட்டாலும் சில புரிதல் இல்லாத உறவுகளால் வலியோடுதான் வாழ வேண்டியிருக்கிறது. உன்னால் எல்லோரிடமும் திறந்த மனதோடு அன்பு செலுத்து, ஆனால் யாரையும் நம்பி ஏமாந்து விடாதே. உன் முன்னால் சிரித்து பேசும் அனைத்து உறவுகளும் உனக்கு உண்மையானவர்களாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. அவர்கள் பின்னால் உன்னை விமர்சிக்கவும் செய்வார்கள் என்பதை எப்பொழுதும் மனதில் கொள். எல்லா உறவுகளையும் ஒரு எல்லையில் நிறுத்த தெரிந்தவனுக்கு அவர்களிடம் எந்த எதிர்பார்ப்பும் இன்றி அன்போடு பழக தெரிந்தவனுக்கு வாழ்க்கையில் என்றும் துயரமே கிடையாது. இங்கு ஒரு உறவிடம் நாம் எதிர்பார்க்கும் ஏதோ ஒரு காரியம்தான் நம்மையும் அவர்களையும் அகலப்படுத்தி கொண்டே போகிறது. எதிர்பார்ப்பின்றி பழகக்கூடிய உறவுகள் இருந்தால் வாழ்க்கை வரம்தான். எப்பொழுதுமே உங்கள் வாழ்க்கையின் மகிழ்ச்சி என்பது உங்கள் எண்ணங்களை பொறுத்தது. நீ யாருக்கும் அடங்கி போக வேண்டும் என்று அவசியம் கிடையாது. ஆனால் பிடிக்கவில்லை என்றால் ஒதுங்கி போ, அதுவே வாழ்க்கை. நம்பிக்கைதான் வாழ்க்கை. அடுத்தவர் மீது கொள்வதல்ல, உன் மீது நீ கொள்வது. உன்னோடு ஒட்டி உறவாடும் எந்த உறவாக இருந்தாலும் நீ அவர்களை விட சிறிது முன்னேறி போவாயானால் அது அவர்களால் சகித்து கொள்ளவே முடியாது. உன்னை குறை கூறி உன்னிடமிருந்து விலகத் தொடங்குவார்கள். நீ முன்னேறுவதற்கு உனது உறவினர்கள் உதவி செய்வார்கள். ஆனால் அவர்களை விட நீ முன்னேறிவிடக்கூடாது என்பதில் கவனமாகவே இருப்பார்கள். அவர்களால் உன்னை நேரடியாக தோற்கடிக்க முடியவில்லை என்றாலோ, அல்லது உன்னை விட ஒரு வசதியான வாழ்க்கை ஆள முடியவில்லை என்றாலோ, உன்னை பற்றி மற்றவர்களிடம் புறம் கூற ஆரம்பித்து விடுவார்கள். உனது குடும்ப பிரச்சனையை யாரிடமும் நீ கூற வேண்டிய அவசியமில்லை. அது நெருங்கிய உறவாக இருந்தாலும் ஏதோ ஒரு நாள் அவன் ஆறுதலுக்காக என்னிடம் வந்தான், பேசினான், நான் தான் அவனது பிரச்சனையை சரி செய்து வைத்தேன் என்று அனைவரிடமும் கூறி உன்னை அவமானப்படுத்துவார்கள். யாரை எங்கே நிறுத்த வேண்டும் என்று நீயும் எங்கு நீ நிற்க வேண்டும் என்றும் உனக்கு சரியாக தெரியுமானால் எந்த உறவிலும் விரிசல் வராது. நம்பிய உறவுகள் உனக்கு கற்றுத்தருவது நாமும் கொஞ்சம் சுயநலமாக இருந்திருக்கலாமோ என்று. வாழ்க்கையில் எதுவும் சொல்லிவிட்டு வருவதில்லை, ஆனால் எதையும் சொல்லித்தராமல் போவதும் இல்லை. சில உறவுகளிடம் உரிமை உண்டு என்று தெரிந்தாலும் அவர்களிடம் நமக்கு மரியாதை இல்லை என்றால் விலகி இருப்பதே நமக்கு நல்லது. உனது சிரிப்பின் வலியை கூட புரிந்து கொள்ளக்கூடிய உறவு உன் அருகில் இருந்தால் உன்னை யாராலும் ஜெயிக்கவே முடியாது. உனக்கு சரியாக நடிக்க தெரியவில்லை என்றால் உன்னை சுற்றி உள்ள யாருக்குமே உன்னை பிடிக்காது. உன்னை நம்பியவருக்கு உயிராயிரு, உன்னை வெறுப்பவர்களுக்கு உதாரணமாயிரு. எந்த உறவாக இருந்தாலும் தேவை என்றால் முன்னால் வந்து நிற்பவர்கள். அவர்கள் தேவை தீர்ந்ததும் உன்னை தூக்கி எறியவும் தயங்க மாட்டார்கள். நமக்கு வாழ்க்கையில் நடிக்க கற்றுத்தருபவர்கள் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய உறவினர் கூட்டமே. பொய்யான ஒரு உறவிடம் போலியாக கை கட்டி அவரது அன்பிற்காக ஏங்கி நிற்பதை விட தனிமையாக இருப்பது எவ்வளவோ மேல். உன்னை உன் முயற்சியை கைதூக்கி விடக்கூடிய உறவுகள் உன்னுடன் இருப்பது உனக்கு பலம். ஒரு வெளிவேசமும் இல்லாமல் உன்மேல் உண்மையான அன்பு வைக்கும் ஒரு உறவு கிடைப்பது என்பது உனக்கு வரம்தான். யாரிடம் வேண்டுமானாலும் இறங்கி போங்கள். ஆனால் உன்னை வேண்டாம் என்றவர்களிடம் ஒருபோதும் இறங்கி போகாதீர்கள். எந்த ஒரு முகமூடியையும் அணிந்து அழகாக நடிக்க தெரிந்தவர்கள் வாழ்க்கையில் இன்றும் ஜெயித்து கொண்டே இருப்பவர்கள். யாரிடமும் கண்மூடித்தனமாக நம்பிக்கை வைக்காதீர்கள். அந்த நம்பிக்கை உடையும் போது உங்கள் மனமும் சுக்கு நூறாக உடைந்திருக்கும். நிரந்தரம் இல்லாத சுயநலம் மிகுந்த இந்த உலகில் யாரும் யாருக்காகவும் இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. உன் மீது அன்பாக இருப்பவர்களிடம் இறங்கி போவதில் தவறில்லை. ஆனால் உனது அன்பு புரியாதவர்களிடம் என்றும் விலகி இருப்பதே நல்லது. நேசம் போடும் உறவுகளுக்கு நடுவில் பாசம் உள்ள உண்மையான ஒரு
ஒரு இதயம் தோற்றுத்தான் போகிறது. ஆனாலும் அந்த வேஷம் போடும் உறவை ஒதுக்கி தள்ளவும் முடிவதில்லை, ஏற்றுக்கொள்ளவும் முடிவதில்லை. இதுதான் வாழ்க்கை. அவர்களது தேவைக்காக மட்டுமே உன்னுடன் ஒட்டி உறவாடி கொண்டிருக்கும் சில உறவுகள் அவர்களது தேவை முடிந்ததும் உன்னை தூக்கி போடவும் தயங்க மாட்டார்கள். வாழ்க்கை முழுவதும் போலியான நபர்களையே கடக்க வேண்டியிருக்கிறது. நீங்கள் அவர்களை தவிர்க்கும் முன் நீங்கள் அப்படிப்பட்டவர் அல்ல என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். நாம் ஒரு உறவிடம் எவ்வளவுதான் பாசம் வைத்து பழகினாலும் குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு நாம் அவர்களுக்கு மூன்றாவது நபர்தான். உண்மையே இல்லாத உறவுகளிடம் ஒட்டி உறவாடுவதை விட விலகி இருப்பது எவ்வளவோ மேல். கற்கண்டும் கண்ணாடி துகளும் பார்க்கும்போது ஒரே மாதிரித்தான் இருக்கும். உண்ட பிறகே தெரியும் எப்படி போனால் என்ன என்று. வாழ்பவர்களை விட நம்மால் யாரும் காயப்பட்டு விடக்கூடாது என்று நினைத்து வாழ்பவர்களுக்கே இங்கு அதிகமான சோதனைகளுக்கு உள்ளாகிறார்கள். பிரிந்து செல்ல நினைப்பவர்களிடம் விட்டு செல்லாத என்று கெஞ்சிக் கொண்டிருக்காதீர்கள். அவர்கள் உங்கள் மேல் உண்மையில் அன்பானவராக இருந்தால் உங்களை விட்டு பிரிய நினைக்க மாட்டார்கள். சில உறவுகள் நம்முடன் இருப்பதை விட நம்மை விட்டு விலகி செல்வதே சிறந்தது. பாசம் ஐயங்கள் தவறில்லை, ஆனால் பைத்தியமாக இருக்காதீர்கள். இங்கு முடிவே இல்லாத உறவு என்று எதுவுமே கிடையாது. பிறரிடம் மன்றாடி உன்பக்க நியாயங்களை எடுத்து சொல்வதை விட சிறிது நேரம் உனது மனதுடன் போராடி அவர்களை விட்டு விலகுவது எவ்வளவோ சிறந்தது. உணர்வுகளை மதிக்காமல் விதித்து பயணிக்கும் சிலரால் தான் பல உறவுகள் முறிந்தே போகிறது. வேஷம் போடும் உறவுகள் நடுவே உண்மையான பாசம் தோற்றுத்தான் போகிறது. ஆனால் எத்தனை முறை ஏமாந்தாலும் ஏனோ இந்த மனதிற்கு தெரியவில்லை வேஷம் எது என்று. இந்த உலகில் ஏனோ பொய்யான ஒரு உறவிற்கு கிடைக்கும் மரியாதை கூட உண்மையான ஒரு உறவிற்கு கிடைப்பதில்லை. அன்பை மட்டுமே எதிர்பார்த்து காத்து இருக்கும் போது பல நேரங்களில் சிலர் உங்கள் இதயத்தை பொய்யான அன்பு காட்டி உடைத்து விடுவார்கள். ஆழமான ஆற்றில் இறங்குவதும் ஆழமான அன்பில் இறங்குவதும் ஒன்றுதான். கரை சேர்வது இரண்டிலுமே முடியாத காரியம். நாம் உரிமையோடு பழகினாலும் நீ யாரோ நான் யாரோ என்று நினைக்க வைத்து விடுகிறார்கள் சில உறவினர்கள். உறவினர்கள் என்ற போர்வையில் சில துரோகிகளும் நம்முடன் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஒருவரிடத்தில் அதிகமான அன்பு வைத்து ஏமாந்து விடாதே. அதை போல் அவர்களது அன்பை பெற்றுக்கொண்டும் ஏமாற்றி விடாதே. நான் மாறிவிட்டேன் என்று சொல்வதை விட சில உறவுகள் என்னை மாற்றிவிட்டது என்று சொல்வதே சரியானது. பாசத்தின் வேசத்தால் மனம் வலிக்கும் போதுதான் புரிகிறது நமது மனம் இரும்பு அல்ல மெழுகு என்று. என்னதான் அன்போடு அணைத்தாலும் கத்தி வெட்டத்தான் செய்யும். அதுபோலத்தான் சில உறவுகள் எவ்வளவு அன்பு காட்டினாலும் நம்மை காயப்படுத்தத்தான் செய்வார்கள். வார்த்தையில் மனம் உடைப்பது என்பது இந்த பொய்யான அன்பினால் மட்டும்தான் முடியும். Thank you, universe.